ஹலோ சிட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். டே பசங்களா, எப்போ பாரு ஃபோனை பார்த்தே நோண்டிட்டு இருக்கீங்களா? அதான் ஒரு கேம் விளையாடலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஹீ கேமா? என்ன கேம் அத்த சொல்லுங்க. அதான் இந்த கார்ட்போர்ட்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், இது ஒரு ஜூஸ் சேலஞ்ச் கேம் தான். இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நான் வந்து மூணு ஃப்ளேவர்ஸ் வச்சுருவேன். இது என்னென்ன ஃப்ளேவர்ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ். மூணு ஜூஸுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா 300 ரூபீஸ், ரெண்டு ஜூஸ்னால் 200, ஒரே ஒரு ஜூஸ்னால் 100. ஓகேவா? அடடே, ஜூஸும் குடிக்கலாம் காசும் குடிக்குமா? சூப்பர் சூப்பர், ரெடி ரெடி. ராஷ்மிகா அத்தை, அதுக்கு தான் ஃப்ரிட்ஜை திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? சரி சரி, ஓகே. இப்போ எல்லாருமே பின்னாடி திரும்பிக்கோங்க, யாருமே பார்க்கக்கூடாது. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லா ஜூஸையும் எடுத்துகிட்டு வருவேன். ஓகேவா? வெரி குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். டேய் ஜாக், ஒன்றரை கண்ணிலலாம் பார்க்கக்கூடாது, தொலைச்சிருவேன் தொலைச்சி. அப்பாடி, நம்ம ஜூஸ் பிளான் சூப்பர் ஆயிடுச்சு. இந்த கேம் சக்ஸஸாக வரணும், ஒவ்வொரு ஜூஸாக எடுப்போம். அப்பாடி, ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து. இப்போ ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிடுவோம், அதுக்கு வேறு அப்புறம் என் அக்கா திட்டுவா. ஓகே, இந்த மூணு ஜூஸும் பாக்ஸில் ஃபிட்டாக வர மாதிரி கரெக்டான சைஸில் இருக்குது, மற்ற ரெண்டு ஜூஸ் செட் ஆக மாட்டேங்குது. சரி, தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரா எல்லாம் எடுத்துட்டு எல்லாமே அந்த ஹோலில் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணியாச்சு. இது என்ன ஃப்ளேவரு? நல்ல வேலை யாரும் பார்க்கல. டே திரும்பங்கடா, செகண்ட் ஃப்ளேவரும் வச்சாச்சு. இது வந்து காஃபி, கோல்ட் காஃபி ஃப்ளேவர். ஃபஸ்ட்டு வந்து கேரமல் மில்க் ஷேக்கு, அப்புறம் தேர்ட் ஃப்ளேவர் வந்து சாக்லேட் மில்க் ஷேக்கு. எஸ், நல்ல வேலை இதெல்லாம் ஃபிட் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு ஜூஸ் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் மறைச்சி வச்சுருவோம் சைடில். சரி சரி, எல்லோரும் திரும்புங்க. வெரி குட், இப்போ எல்லாத்தையும் நான் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொருத்தராக வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் ரூல்ஸ் சொல்கிறேன், மூணுமே கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு 300 ரூபீஸ், அப்புறம் ரெண்டு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு 200 ரூபீஸ், அப்புறம் ஒன்று கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு 100 ரூபீஸ். ஓகேயா? இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட் அத்தை? அப்படி கேள்றா. என்ன ட்விஸ்ட் தெரியுமா? மூணு ஜூஸுமே தப்பாக சொல்கிறவங்க எனக்கு 50 ரூபீஸ் தரணும். ஓகேவா? அடடே, காசு கிடைக்கலனாலும் ஒரு சில ஜூஸ் குடிக்கலாம்னு நினச்சது தப்பா போச்சு. ஓகே ஓகே ரஷ்மிகா அத்தா, சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சூப்பர் சூப்பர், ஃபஸ்ட்டு கேட்டி நீ வா, நீ ஜூஸ் டேஸ்ட் பண்ணி பாரு. என்னது இது? ஏதோ பாதாம் மில்க் மாதிரி இருக்குது. சரி, இது பாதாம் பாலுன்னு சொல்லிடுவோம். கேட்டி, நீ இப்படி கத்திட்டு இருந்தனா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சரியா? நீ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட வந்து சொல்லு என் காதுட்ட. ஓ, அது வேறையா? சரிங்க அத்தை. இது பாதாம் பால், இது என்ன காஃபி மாதிரி இருக்கு, ஆறிப்போன நாரிப்போன காஃபி. அது கருமம் என்னென்ன வச்சிருக்காங்க அத்தை. அடுத்தது போவோம். நல்லாவே இல்லை, எனக்கு இது பிடிக்கலப்பா, ஆறிப்போன காஃபியாக இருக்குச்சா. அடுத்தது இது என்னவா இருக்கும் வச்சிருப்பாங்க தெரியலையே, என்ன கண்டாவியோ. இது சாக்லேட் மில்க் ஷேக்கு. ஓகே அத்தை, ஒன்று வந்து பாதாம் பால், ஒன்று வந்து காஃபி, இன்னொன்று வந்து இது அத்தை, அது என்னவோ ஒன்று தெரியல, போங்க. தெரியலையா? ஏய், நீ கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சாக்லேட் மில்க் ஷேக் அத்தை, அவ்வளோதான். என்ன இது? இது ஏதோ சாப்பிட்ட சாக்லேட் மாதிரி இருக்கு, டாஃபி சாக்லேட், கேரமல் சாக்லேட் மில்க் ஷேக் போல இருக்குது. அடுத்தது வந்து இது என்னவா இருக்கும் தெரியலையே, கடவுளையே எனக்கு தெரிஞ்சிடணும். இது ஏதோ காஃபி மாதிரி இருக்கு, ஆனால் சில்லுன்னு இருக்கு, கோல்ட் காஃபி. இது என்னது? சாக்லேட் மில்க் மாதிரி இருக்கு. சரி சொல்லிடுவோம். என்ன ஃப்ளேவர் இது? ஐயோ தெரியலையே. சரி தெரியலை, குடிச்சு வைப்போம். இதுவும் என்னன்னு தெரியலையே, காஃபியா இருக்குமோ, ஒரு வேளை டீயா இருக்குமோ. டே டே ஷாருக், சொல்லு மச்சான், நான் இருக்கேன்ல, நீ சொல்லு, நீ யோசிச்சுட்டே இரு, நீ யோசி மச்சான், யோசி யோசி யோசி. ஜாக், அவன் யோசிப்பான், நீ எதுக்கு சைடில் நிற்கிற? போ பின்னாடி போய் நில்லு. போ போ, போகிறேன் அத்தே, அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன்னா சும்மா நிற்கிறேன் இந்த சைடு. அப்பாடி,
கேரமெல்லு காஃபி சாக்லேட்டு அம்மாடி பார்த்தாச்சு இஸ்கேப் டே மச்சா மச்சா சொல்கிறா சொல்கிறா ஈஸி தான்டா சொல்கிறா ஓஹோ இந்த வேலை பண்ணுறியா ஜாக்கு இரு இரு உன்னை வச்சுக்கிறேன் ஷாருக் நீ சொல்லிட்டு பின்னாடி போ எனக்கு எதுவுமே சரியாக தெரில ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் பாதம் பால் நினைக்கிறேன்ப்பா இந்த ஜாக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் சரி பசங்களா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடுங்க நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அத்தை அத்தை டேக் யோர் டைம் அத்தை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் பதில் சொல்கிறேன் ஏ வாடா அது வரைக்கும் விளையாடலாம் எப்படியும் அவன் மனப்பாடம் பண்ணி மூணு ஜூஸையும் கரெக்டாக சொல்லுவான் நம்ம ஒரு ஜூஸை மாற்றி வைப்போம் அப்போ தானே தெரியும் இந்த ஸ்ட்ராபெரி மில்க்கு வேலை வந்துருச்சு இது என்னன்னு சொல்லுவான்னு தெரியலை சரி அந்த சாக்லேட் மில்க்கை எடுத்துட்டு இதை நம்ம வச்சிடலாம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்குறேன் சரி ஜாக் சீக்கிரமாக ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும் வா வா கண்டுபிடி கண்டுபிடி அவ்வளோதானே அத்தை இப்போ பாருங்கள் இது வந்து கேரமல் மில்க் ஷேக் டேய் ஜாக் என்னடா டேஸ்டே பண்ணாமல் சொல்லிகிட்ருக்கேன் ஐயோ நான் வந்து செஃப் வெங்கடேஷ் பட்டோட சிஷியன் அப்படி தான் மோந்து பார்த்தே சொல்லிடுவேன் அதில் உப்பு இருக்கா என்னதுன்ட்டு போங்க அத்தை போங்க அத்தை சரி குடிச்சு பார்க்குறவங்க ஆசைக்கு ஆ கேரமல் மில்க் ஷேக்கு அடுத்தது வந்து இது வந்து கோல்டு காஃபி அடுத்தது வந்து இது வந்து சாக்லேட் மில்க் ஷேக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என் வேலை போகிறேண்ணா ஓஹோ நினச்ச மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்கிறான் பாரு பிங்கி இந்தா நீ வந்து மூணுமே கரெக்டாக சொன்ன ஸோ உனக்கு 300 என்ன நமக்கு தரல சரி அடுத்து தருவாங்க போல இருக்கு சாட்டி நீ ரெண்டு கரெக்டாக சொன்ன ஸோ உனக்கு 200 ருபீஸ் காஃபி மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ உனக்கு 100 ருபீஸ் டே ஷாருக்கு நீ காசு கேட்டுட்டா உட்காந்துருக்க ஒன்றுமே கரெக்ட் இல்லை எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தல மரியாதையாக எனக்கு 50 ரூபா கொடு சரியாக இருக்க 300 ரூபா எடுங்க எடுங்க சீட்டிங் பண்ணிவிட்டு 300 ரூபா வேற கேட்குறேன் பாரு அதெல்லாம் கிடையாது நீ தப்பாக சொல்லிட்டேன் அது எப்படி தப்பாக போகும் நான் எல்லாமே பார்த்தேன் மூணுமே பார்த்து தான் சொன்னேன் கரெக்டாக தான் டே டே மாட்டினியா போ இங்கே பாரு சாக்லேட் மில்க் ஷேக் பதிலாக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டிருந்தேன் இதுலயே தெரில நீ என்ன லட்சணம்னு சே நம்மளா சொல்லியிருந்தா கூட 100 200 ருபான்னு கிடச்சிருக்கோம் இந்தாங்க அத்தை எடுத்துக்கோங்க 100 ரூபா